நமஸ்காரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிருஷ்டி டேல்ஸ் வழங்கும் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். கதை சொல்லி திருமதி வேதா நம்பிராஜன். என் அழகு செல்லங்களா, குழந்தைகளா, வேதா பாட்டியோட பிரமாதமான உலகத்தில் நம்ம திருக்கோளூர் தோழி சொல்லற வாக்கியம், யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போல. தன்னடக்கத்துக்கும் பணிவுக்கும் மிகச்சிறந்த உதாரணம் திருமலை நம்பிகள். ஆளவந்தாரால ராமானுஜருக்கு நியமிக்கப்பட்ட 5 ஆச்சாரியர்களில் திருமலை நம்பியும் ஒருவர். ஆளவந்தாரோட சிஷ்யர், ராமானுஜரோட தாய்மாமன். இவருடைய தங்கை பூமி தேவி தான் ராமானுஜரோட தாய். ராமானுஜருக்கு ராமாயணம் பாராயணம் செய்து வைத்தவர், ராமானுஜருக்கு இளையாழ்வாருங்கிற பேரை சூட்டியதே இவர்தான். திருமலையை ஆஸ்தானமா உடைய திருவேங்கடனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்யற பாக்கியம் பெற்றவர். அவருக்கு அந்த பாக்கியம் எப்படி கிடச்சது பார்க்கலாம். ஒரு முறை ஆளவந்தார் திருவரங்கத்தில் நம்மாழ்வார் பாசுரங்களை விவரிச்சின்றிருந்தார். திருவேங்கட பாசுரம் பற்றி விவரிக்கிறச்சே திருவேங்கட பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து பார்க்கணும்னு ஆளவந்தார் ஆசைப்பட்டார். ஆச்சாரியன் மனசில் நினச்சதை திருமலை நம்பி உணர்ந்து ஆச்சாரியன்கிட்ட விடை பெற்றுண்டு திருவேங்கடனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்ய உடனே கிளம்பிட்டார். திருமலையில் தினமும் விடியற்கால எழுந்து அனுஷ்டானங்களை முடிச்சுண்டு பாப விநாச குளத்திலிருந்து தீர்த்தத்தை திருமஞ்சனத்துக்கு எடுத்துகிட்டு வருவார். இந்த பாப விநாச குளம் ரொம்ப தள்ளி இருக்கு, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. ஒரு நாள் திருமலை நம்பி பெருமாள் திருமஞ்சனத்துக்கு பாப விநாச குளத்திலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர வழியில் ஒரு வேடுவ சிறுவன், தாதா தாதா தாகமாக இருக்கு, கொஞ்சம் நீர்த்தா அப்படின்னு கேட்டான். பெருமாள் திருமஞ்சனத்துக்கு வேண்டிய தேர்த்தம் இது, எனக்கு ஏற்கனவே நேரம் ஆயிடுத்து, பக்கத்தில் குளம் இருக்கு, அதிலேருந்து குடிச்சுக்கோ அப்படின்னு இவர் சொல்லிட்டு நடக்க தொடங்கினர். சிறுவன் விடலை. அவர் முன்னாடி வந்து தேர்த்தம்தா தேர்த்தம்தான்னு கேட்டுட்டே இருக்கான். நம்பியும் மறுத்துட்டு வேக வேகமாக அவர் கோவிலை பார்த்து நடக்க ஆரம்பித்தார். அப்போ சிறுவன் என்ன பண்ணினா, அவரை தொடர்ந்து பின்னாடி வந்தான். தன்னோட அம்பால குடத்தை தொலைச்சு அதுலேருந்து விழற ஜலத்தை தேர்த்தத்தை பின்னாலேருந்து ரெண்டு கையையும் நீட்டி பருகின்றே அவன் பின்னால் நடக்கிறான். நடக்க நடக்க குடத்தில் கணம் குறையறத உணர்ந்தார் திருமலை நம்பி. திரும்பி பார்த்தா விவரமெல்லாம் புரியறது. அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இது என்ன அபச்சாரம், பெரிய அபச்சாரம் நடந்துருத்தே அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அந்த வேடுவ சிறுவன் சொல்லுவான், தாதா தாதா கவலைப்படாத, இங்கே இன்னொரு இடத்துல தேர்த்தம் இருக்குது, நான் காண்பிக்கிறேன் வா அப்படின்னு நம்பி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனான். ஒரு இடத்துல அம்பை விட்டான். அம்பு விட்ட இடத்துலேருந்து கடகட கடகடன்னு தேர்த்தம் வெளியில் வர தொடங்கிடுது. சிறுவன் சொன்னான், தாதா இனிமேலேருந்து நீ ரொம்ப தூரம் நடந்து கால் வலிக்க பாப விநாச தீர்த்தத்துலேருந்து நீ ஜலம் கொண்டு வர வேண்டாம், இதோ இந்த இடத்துலேருந்தே ஜலம் கொண்டு வா, இந்த ஜலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த தீர்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்கிற விதத்தை பார்த்தா இவருக்கு ஒரு சந்தேகம். என்னடா அது, சின்ன பையன் என்னமா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை பார்க்குற. சங்க சக்கரதாரியா பெருமாளே அவருக்கு காட்சி தந்தார். சிறுவன் அம்பு விட்ட இடம் இன்றைக்கும் ஆகாச கங்கையாக புகழ்பெற்று விளங்கிறது. தன்னோட பக்தன் ரொம்ப தூரம் நடந்து தனக்காக தீர்த்தம் கொண்டு வரானே சொல்லிட்டு பெருமாள் சின்ன பையனாக வந்து வேடுவ சிறுவனாக வந்து பெரிய அற்புதம் நிகழ்த்தின விஷயம் இது. அப்படி பெருமாளாலேயே தாதா தாதான்னு கூப்பிட்ட பாக்கியம் பெற்றவர் திருமலை நம்பிகள். அதனாலேயே அவர் பேர் தாதாச்சாரியார் அப்படின்னு வழங்கப்பட்டது. உன்னதமான பெரிய மனிதர் இந்த திருமலை நம்பிகள். திருவரங்கத்தில் ராமானுஜர் ரொம்ப அருமையாக மடம் அமைச்சு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ரொம்ப அருமையாக வளர்த்துட்டு வந்துட்டுருக்கார். அப்படி வந்துட்டுருக்கிற ஒரு நாள் அவருக்கு திருமலைக்கு போய் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்கணும், தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்தது. சரின்னு தன்னோட சீடர்களோட ராமானுஜர் திருமலைக்கு கிளம்பினர். அடிவாரத்தை அடைஞ்சர் ராமானுஜர் வந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே திருமலையில் பூங்கைங்கரியம் செஞ்சுருந்த அனந்தாழ்வான் ஓடோடி வந்தான். அவரை வரவேற்று நீங்கள் மலைக்கு மேலே வந்து பெருமாளை சேவிக்கணும்னு வேண்டி கேட்டுண்டான். ராமானுஜர் யோசிச்சார், ஆதிசேஷனே மலையா, திருமலையில் மலையப்பனை தாங்கிட்டு இருக்கார், அவர் மேலே எப்படி நான் காலை வைப்பேன், என் காலை வச்சு நான் எப்படி அவர் அது மேலே ஏற முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சார். அப்போ அனந்தாழ்வான் சொல்லுவார் ராமானுஜர்கிட்ட, நீங்கள் ஏறாட்டா இனி யாருமே ஏறமாட்டா, மலையப்பனை யாருமே தரிசிக்க வரமாட்டா, பக்தர்களை காணாமல் பெருமாளும் ரொம்ப ஏங்கிடுவர், பெருமாள் சந்தோஷம்தானே நமக்கு முக்கியம் அப்படி சொன்ன உடனே ராமானுஜர் ஏற தொடங்கினர்.
ஆனால் கூட அவருக்கு கால் வைக்க மனமே வரலை. கால் வைக்காம முழங்காலால் ஏறினர். முட்டியிலேருந்து ரத்தமாக வர தொடங்கிடுது. இப்போ அனந்தாழ்வான் திரும்பியும் சொல்லுவார், நீங்கள் இப்படி ஏறினா மற்றவாளும் இதையே பின்பற்றி இதே மாதிரி முட்டுக்கால் போட்டு போட்டு ஏறுவா. அவா முழங்காலும் வலிக்கும், அவா முட்டிலேருந்தும் ரத்தம் எல்லாம் வரும். அப்போ இது ஒரு பெரிய சிரமமான கஷ்டமான காரியமாக ஆயிடும். இந்த கஷ்டத்துக்கு பயந்து நாளடைவில் பக்தர்கள் இங்கே வர எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடும். யாரும் வரமாட்டா, பெருமாளுக்கு திரும்பியும் மனசு வருத்தமாயிடும் அப்படிங்கிறார். அப்போ ராமானுஜர் அனந்தாழ்வான் சொல்கிறத கேட்டு மலை மேலே ஏறினார். ராமானுஜர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே திருமலை நம்பி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பெருமாளோட பிரசாதங்கள் மாலைகளை எடுத்துட்டு அவரை வரவேற்க ஓடோடி வந்தார். திருமலையை நம்பிகளே தன்னை எதிர்கொண்டு அழைக்க வரதை பார்த்து ராமானுஜருக்கு மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் அடைஞ்சார். இந்த சிறியவனை எதிர்கொண்டு அழைக்க மிக பெரியவரான தாங்களே நேரில் வரணுமா, வேறு ஒரு சிறியவனை அனுப்பினா போறாதா அப்படின்னு ராமானுஜர் கேட்குறார். அதுக்கு திருமலை நம்பிகள் சொல்கிறார், உடையவரே, இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், என்னை விட சிறியவர் வேறு யாருமே திருமலையில் கிடைக்கல, அதனால் உம்மை அழைக்க நானே நேரில் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பெருமாள் ஸ்ரீனிவாசரையே தரிசிக்க பெற்றவர், ராமானுஜருக்கு ஆச்சாரியராக இருந்து ராமாயண பாடம் நடத்தினவர், ஆனாலும் தன்னடக்கமும் பணிவும் நிறைஞ்ச திருமலை நம்பிகளை போல குணநலன் என்கிட்ட இல்லையே, எனக்கு அந்த பக்குவம் இல்லையே, எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு திருக்கோளூர் பெண் கேட்குறா. அதுக்கு ராமானுஜர் சொல்கிறார், ராமாயணத்தில் நம்ம அனுமனை போல சீதாதேவிக்கு நம்பிக்கையோட்ட அனுமார் சொல்லுவார், ராமரோட படையில் வானர படையில் சிறந்த பலசாலிகள் நிறைய பேர் இருக்கா, அதில் இருக்கிற எல்லாருமே என்னை விட பலசாலிகள், இந்த மாதிரி கைங்கரியங்களுக்கு சின்னவனை தானே அனுப்புவா, சிறியவனை தானே அனுப்புவா, அதுதான் என்ன அனுப்பினா நான் வந்தேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், ராவணனை ஜெயிச்சு உங்களை ராமர் கட்டாயம் மீட்டுடுவர் அப்படின்னு தன்னடக்கத்தோடு சொன்ன மாதிரி திருமலை நம்பிகளும் அனைத்து கைங்கரிய பரர்களும் அவரவர் வேலையெல்லாம் உயர்ந்து நிற்கிறதாவே கருதுறார். அப்படி உயர்ந்த பக்தர்கள் திருமலையில் கைங்கரம் செய்கிறவா. திருமலை நம்பிகள் தன்னைத்தானே பக்தியில் கொஞ்சம் குறைவானவர்னு சொல்கிற மாதிரி உள்ள வைஷ்ணவ லட்சணம் புரிந்தினவர். எத்தனை பெரியவராக இருந்தாலும் அந்த தன்னடக்கமும் பணிவும் இருந்தால் அவர் தான் உயர்ந்தவர்கள். ரொம்ப சந்தோஷம் குழந்தை, தன்னடக்கம் பணிவு ரொம்ப முக்கியமான விஷயம்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுட்டோம். இப்போ அடுத்தது நீ யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்குறச்சே அந்த பெண் குழந்தை சொல்கிறா, நீரில் குதித்தேனோ கனபுரத்தாளை போல. ஆச்சாரியர் மேலே மிகுந்த பக்தி கொண்டு அபிமானம் கொண்டு அவருக்காக தன் உயிரை கூட துச்சமாக மதித்த ஒரு பெண்ணோட கதையை நம்ம அடுத்த தொடரில் பார்ப்போம். ராம் ராம், ஜெய் ராம் ஜி.